எபிசோட் நம்பர் 5. சொல்ல வேண்டான்னு சொன்னால் கேட்கவா போகிற, சொல்லுடா. அது வந்து பேசாமல் அந்த அக்கா கிட்ட போய் சாரி சொல்லிட்டா என்ன? எந்த அக்கா கிட்ட? அதான் இன்னைக்கு ஒரு அக்காவை தெரியாமல் ஹர்ட் பண்ணேன்னு சொன்னல, அந்த அக்காவை தான். அது நான் அப்போவே சாரி சொல்லிட்டேன்டா, இருந்தாலும் மனசுக்கு வருத்தமாக இருக்குது, அவ்வளோதான். ஓகே சார், போய் ஹோம்ஒர்க் ஏதாச்சும் இருந்தால் கவனிங்கன்னு சொல்லிட்டு அஜய் அவனோட ரூமுக்கு போகிறான். ஆனால் மறுபடியும் நேஹா ஞாபகம் வந்துட்டே இருக்கு. என்னடா உனக்கு வந்த சோதனை, கடவுளை நான் தெரியாமல் அப்படி சொல்லிட்டேன், அதுக்கான மன்னிப்பை ஒரு வாட்டி உன்கிட்டையும் கேட்டுக்கிறேன், என்னை மன்னிச்சுடு. அப்படியே நேஹாவோட ஞாபகம் வராமல் கொஞ்சம் மாதம் சர்ஜன்னு ஓடி போகுது. அஜய் மறுபடியும் நேஹாவை மீட் பண்ணுவோமா இல்லையான்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் நேஹாவை பார்க்குறான். கூட அவனோட அக்கா பையனும் ராகலும் காரில் உட்காந்துருக்கான். நேஹா அவளோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கான். ஹலோ ஹலோ, என்னங்க என்னங்கன்னு யாரோ ஓடி வர சத்தம் கேட்டு நேஹா சடனாக திரும்பி பார்க்குறான். எவ்வளோ நேரம் சத்தம் போட்டு கூப்பிட்டுட்டே வரேன், நீங்கள் பேசாமல் போயிட்டே இருக்கீங்க, நான் கவனிக்கல, நீங்கள் யார், எதுக்காக என்ன கூப்பிட்டு வரீங்க, என்னங்க இன்னும் ஞாபகம் இல்லையா? நிஜமாக ஞாபகம் இல்லைங்க, தயவு பண்ணி சொல்லுங்கள் யாருன்னு, எனக்கு வேறு டைம் ஆகுது. என்னோட நேம் அஜய், உங்களை அன்னைக்கு காலேஜில் ட்ராப் பண்ணல. சாரி சார், நான் மறந்துட்டேன், நாம் ஒரு வாட்டி தானே மீட் பண்ணியிருக்கோம், அதனால் எனக்கு ஞாபகம் இல்லை. எனிவே ரொம்ப நன்றி, அன்றைக்கி நீங்கள் மட்டும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன். ஓகே ஓகே, அதெல்லாம் விடுங்க. உங்கள் அம்மாவுக்கு இப்போ எப்படி இருக்குது? அம்மா இப்போ ஓகே தான், நல்லா இருக்காங்க. அவங்க ஸ்கூலில் டீச்சிங் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, இனி ப்ராப்ளம் இல்லை. நான் வரேன் சார், டைம் ஆகிடுச்சு. சரி சரி, நானும் கிளம்புறேன். என்னோட பேர் அஜய் வெங்கட், உங்களோட நேம் என்னென்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? கொஞ்ச நேரமாக மௌனம் சாதிச்சுட்டு அப்புறம் நேஹா மெதுவாக, என்னோட நேம் நேஹா சார், நைஸ் நேம், ஓகே பாய் பாய்னு சொல்லிவிட்டு நேஹா அவள் ஃப்ரெண்ட்ஸோடு கிளம்புறான்.